ஹலோ எஃப்எல் வியர்ஸ், இப்போது பிபி த்ரீ டே 15 பற்றி பார்ப்போம். அபிராமி, தர்ஷன், சாண்டி மூன்று நபரும் கேப்டனுக்கு பரிந்துரைக்கப்பட்டு அபிராமி கேப்டன் ஆனார். மற்ற இருவரும் தானாகவே விட்டு கொடுத்தனர். அபிராமியிடம் மது தனக்குரிய குறைகளை உணர்வுகளை வெளிப்படுத்தினார். அபிராமியும் அதை கேட்டுக்கொண்டார். பிறகு வீட்டில் உள்ள வேலைகளுக்கு டீம் பிரித்தார். மதுவிடம் பேசியதை அபிராமி தன் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் போது வனிதா சண்டையை ஆரம்பித்தார். நீ கேப்டனாக இருக்க தகுதி இல்லை என்று மட்டம் தட்டினார். மட்டம் தட்டுவது, வார்த்தைகளால் அடுத்தவரின் மனதை புண்படுத்துவது, இந்த செயலால் தான் பிபி த்ரீ ஹவுஸில் உள்ள அனைவரும் வனிதாவிடம் கப்சிப். தர்ஷன் மட்டும் வனிதாவை எதிர்த்து பேசி நன்றாக வாங்கி கட்டி கொண்டார். அபிராமியை ஷெரின், சாக்ஷியிடமிருந்து வனிதா பிரித்தார். வனிதாவை பார்த்து அபிராமி ஃபிஷ் மார்க்கெட் என்று கோபப்பட்டார். அது ரொம்ப தப்புங்க, ஏன்னா அதை விட கேவலமாக அவங்க வந்து சத்தம் போடுறாங்க, கூச்சல் போடுறாங்க. நாமினேஷன் நேற்று முடிஞ்சிருச்சு. இருக்கவங்க யாருன்னா மீரா, மது, வைத்தி, வனிதா அண்ட் சரவணன். இந்த வாரம் இறுதி வரை நம்ம காத்திருந்து பார்ப்போம் பிபி த்ரீ ஹவுஸ்லேருந்து யார் எலிமினேஷன் ஆக போகிறாங்கன்னு. நேற்றைக்கு மீரா லாஸ்லியா சண்டையும் நடந்துச்சு. லாஸ்லியா கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அவங்க பாட்டில் கிளம்பிட்டாங்க. அபிராமி ஆட்சியை பிபி த்ரீ ஹவுஸில் எப்படி இருந்தாங்க பார்க்கணும். இந்த நிகழ்ச்சியை கண்டினியூஸாக அப்டேட் செஞ்சிட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ரெட் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் செய்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் கொடுங்க. தேங்க்யூ, பை.